தீர்த்தம் எடுத்து அம்மனை தரிசிக்க வந்த சிறுவன் பவானி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு உயிர் தத்தளிப்பதை பார்த்து பதறி போய் காக்க நினைத்த சிறுவனும் மூழ்கி இரண்டு உடல்கள் சடலமாய் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டம் அந்தியூருக்கு பக்கத்துல மொடக்குறிச்சி ஆனூர் அப்படின்ற பகுதியில பிரசித்தி பெற்ற கருமாரியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு. இங்க நடக்கிற குண்டம் திருவிழாவிற்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அத்தானிக்கு பக்கத்துல கருவல்வாடி புதூர் அப்படின்ற இடத்துல பவானி ஆற்றுக்கு சுமார் 4 மணி அளவுல சென்றதா சொல்லப்படுது. ரெண்டு பகுதிகளா பிரிந்து தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கும் போது அந்தியூர் பகுதியை சேர்ந்த 45 வயதான சீனிவாசன்கிற நபர் ஆறோட ஆழமான பகுதிக்கு போய் மூழ்கி தத்தளி சொல்லப்படுது. இத பார்த்து பதறி போன வள்ளலார்புரம் சங்கராபாளையத்தை சேர்ந்த 13 வயதான ஹரிஷ்ராஜ் என்ற சிறுவன் ஆற்றுல இறங்கியதா சொல்லப்படுது. ஆனா அவங்களுக்கும் நீச்சல் தெரியாது அப்படின்ற காரணத்தினால சிறுவனும் ஆறுல மூழ்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து பதறி போனவங்க அந்தியூர் தீயணைப்பு துறையினருக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சுமார் 1.5 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரோட உடலையும் சடலமா மீட்டு இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு ஆப்பக்கூடல் போலீசாரும் வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. பிரேத பரிசோதனைக்காக 2 பேரோட உடலும் பெருந்துறையில இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி இங்க நடக்கிறதுனால எச்சரிக்கை பலகை வைக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையையும் பொதுமக்கள் வைக்கிறாங்க.